ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நானு உங்க சார் எது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே ஃபோர்க்கான ஜென்ரல் தமிழ் டாப்பிக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ கைட்ஸ் ப்ரோக்ராமில் வீக் ஒனுக்கான டே ஃபோர் டாப்பிக் நம்ம பார்க்க பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு ஏழ் ரெண்டில் புறநானூறு தண்ணீர் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம் இது நான் கொடுத்த பிடிஎஃப்பில் நாற்பத்தி மூணாவது பேஜ்லேயும் நாற்பத்தாது பேஜ்லையும் இருக்குது சரி வாங்க வீடியில் போகலாம் எப்புற புறநானூறு இந்த பாடல் எழுதினது வந்து குடப்புலவியனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடல் இருந்து நிறைய கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேரா ஹைலி இம்பார்ட்டண்ட்டு நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புணரியோ வீண்டு உடம்பும் உயிரும் படைச்சிணரு ஸோ இது வந்து மனப்பாட பகுதினால் இது ஹைலி இம்பார்ட்டன்ட் இதில் எந்த லைன் வேணால் கேட்கலாம் அதே மாதிரி ஸ்டார்டிங் ரெண்டு லைனும் பார்த்துக்கோங்க வான் உட்கும் வடி நீல் மதில் மல்லல் முதுர் வயவேந்தி அப்படின்னு அதே இந்த பாடல் யாரை எந்த மன்னனை பற்றி யாருக்காக கூறப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் கீழே கொடுத்துருக்காங்க பாண்டிய நெடுஞ்சலியன் பாடியது ஸோ அவங்களுக்காக சொன்னது இது வந்து புராணுற்று பாடல் இதோட திணை வந்து பொதுவியல் திணை துறை வந்து முதுமொழிகாஞ்சி இந்த லைன்ஸை கொடுத்துட்டு என்ன வேணால் கேட்கலாம் உங்களுக்கு யார் யார் எந்த புலவர் பாடினாங்கன்னு கேட்கலாம் யாருக்காக பாடினதுன்னு கேட்கலாம் அடுத்து என்ன தினை என்ன துறைன்னு கேட்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது வந்து சிலபஸில் ஒரு வரனால இதில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவிலேருந்து அதுவும் நைன்த் டென்த்தில் கவர் ஆகுறனால ஹைலி எக்ஸ்பெக்டட் ஏரியா இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒரு இமேஜ் கொடுத்தாங்கன்னா தமிழில் பெரிய புராணம் பா பார்க்கும்போதே லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இமேஜ் கொடுத்தா அதோடு கனெக்ட் பண்ணி பாடல் வரிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடலின் பொருள் வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழைய ஊரின் தலைவனே வலிமை மிக்க வேந்தனே நீ ம மறுமை இன்பத்தை அடை விரும்பினாலோ உலகம் முழுவதும் எல்லாம் விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக ஸோ இது எந்த மனனுக்கு கூறுறாங்க பாண்டியன் நெடுஞ்செலியன் உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்சலியினை நீர் நீரின்றி அமையா உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவை தந்தவர் உயிர் தந்தவர் யார் வந்து உயிர் தந்தவர்னா உணவு தந்தவர் தான் உயிர் தந்தவர் ஸோ இந்த மாதிரி பொருளை வச்சும் கூடி கொஷின் ஆகலாம் அதையும் பார்த்துக்கோங்க உணவு உணவுன்னா என்னன்னா நிலத்துடன் நீர் சேர்ந்தது நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் நெல் முதலிய தானியங்களை விதை விதைத்து மலையைப் பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்தாலும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாத விரைவாக கடைபிடிப்பாயாக நிலம் குளிர்ந்த இடங்களிலெல்லாம் நீர்நிலையை பெருக்கச் செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்து புகழையும் பெறுவர் இதை செய்யாதவர் புகழ் பெறாதே வீணையும் அழிவர் பொதுவியல் திணைனா வெச்சு முதலியான புறத்தினைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் பொதுவியல் தினை முதுமொழி காஞ்சின்னா அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளையும் உறுதி செய்யும் தன்மை கொண்டது முதுமொழி பொருள் கூறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாக்கைனா என்னன்னு ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க பொருள் கூறுல யாக்கைனா உடம்பு புனரியோன்னா தந்தவர் புண்புலம்னா புள்ளிய நிலம் தாக்கு தாக்குவும் ஃப்ரீ வரும் தாக்குங்கிறது முயற்சி ஆளுமைனா தளந்தோர் இவன் சாரி தள்ளாதோர் இவன் தள்ளாதோரை அப்படின்னா குறைவில்லாதது நீர்நிலைகளை அமைப்பர்கள் குறைவில்லாத புகழு விளங்குவார்கள் அப்படிங்கிறது மூதூர் நல்லிசை புண்புலம் பண்புத்தொகை நிறுத்தல் தொழிற்பெயர் தமையா இருகட்ட எதிர்மறை பெயரட்சம் நீரும் நிலமும் உடம்பு உயிரும் என்னுமை அடுப்போர் வினைத்தொகை கொடுப்போர் வினையாளனை பெயர் எட்டு தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து குநிலா மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்ட பெருமலை பற்றி கூறுவது ஸோ புறநானூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க பண்டைய தமிழரின் அரிய வரலாற்று செய்திகளை அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக விளங்குவது என்னன்னு கேட்கலாம் புறநானூறு சிறுபஞ்சம் மூலம் பாடல் வரி கொடுத்துருக்காங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதை வச்சும் கொஷின் கேட்கலாம் குளம் தொட்டு கோடு பதித்து வலு வலி சீர்த்து உ உளம் தொட்டு உளுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ் இவ்வாயம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்த இணைது ஸோ இந்த வரிகள் கொடுத்துட்டு இது என்ன ஒன்றுன்னு கேட்கலாம் சிறுபஞ்சம் மூலம் மூலத்தின் ஆசிரியர் யார் கீழே கமெண்ட்ஸேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து புறநானூற்றுலேருந்து சில வரிகள் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆல்ரெடி எக்ஸாமில் வந்தது உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாது புறந் புறநானூறு ஒன்பது நாளி விடுப்பது இரண்டு புறநானூறு யாது முறை யாவரும் கேள் புறநானூறு சான்றோ தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்திருக்கு கடனே புறநானூறு உற்றிலி உதவியும் ஒரு கொடுத்தும் பெற்றை நிலை முடியாது கற்றல் நன்று புறம் புறநானூர் புறநானூருக்கு வேறு பெயர் என்ன புறம் எனவும் புறப்பட்டனமும் அழைக்கப்படுகிறது அடுத்து தண்ணீர் கந்தர்வன் இந்த கதை நீங்கள் வந்து இதுலேருந்து கொஷின் கே கேட்கறதுக்கான ஸ்கோப் கம்மி தான் என்னென்னா டேரக்டாக நீங்கள் நூல் வெளியந்துக்கலாம் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றவர் யாருன்னு கேட்கலாம் கந்தர்வன் இவரோட கவிதைகள் வந்து சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் கொம்பன் கந்தர்வன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து துணைவினைகள் பற்றி பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம் தேங்க்யூ